உப்பு பேதி வைத்தியம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டையுமே சேர்த்து செய்கிறது. ஒரே நேரத்தில் கீழையும் க்ளீன் பண்ணுறது, மேலேயும் க்ளீன் பண்ணுறது, குடலையும் க்ளீன் பண்ணுறது, வைத்தியம் க்ளீன் பண்ணுறது. இந்த பயிற்சிக்கு பெயர் உப்பு பேதி வைத்தியம்னு பேர். இதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உடம்பு சுத்தமாக இருக்கும். உப்பு பேதி வைத்தியம் இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு நாள் முதல்ல லீவ் போடணும். லீவ் போட்டுட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு உப்பு தண்ணி தயார் பண்ணணும். சாதாரண தண்ணிங்க, தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது. சாதாரண தண்ணியில் கல் பொறுக்கு இல்லைங்களா, முடிஞ்சதுன்னா இந்த அயோடைசிடு, அயோடைன் கலக்காத உப்பாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். வாங்கி அந்த உப்பில் கொஞ்சமாக தண்ணியில் உப்பை போட்டு நாக்கில் உப்பு கரிக்கணும். இங்கே பாருங்கள், லேசாக உப்பு இருக்கக்கூடாது, அதுக்காக குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. உப்பு நல்லா கரிக்கணும், தாங்குற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 லிட்ரு தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு உட்காந்து வெறு வயிற்றில் குடிக்கணும். குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும்னா, இவருங்க பயிர் ஃபுல்லாக நிறையிற வரை குடிக்கணும். குடிச்சிட்டு படுத்து தூங்கிடக்கூடாது, லேசாக நடந்துகிட்ருக்கணும், உட்காந்துட்ருக்கலாம். அந்த நேரத்தில் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் முடிச்சுக்கோங்க, எப்போ உடம்பு க்ளீன் பண்ணுறீங்களோ மூளைக்கு வேலை தரக்கூடாது. பல பேர் என்ன பண்ணுவாங்க, பேதி மருந்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மூளைக்கு நிறைய வேலை கொடுத்தா கழுவி நிற்கிற வேலை பண்ணாது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நாமளே என்ன பண்ணணும், கொஞ்சம் குறையும், குறைய குறைய ஊற்றிட்டே இருக்கணும், வயிறை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். உதாரணமாக ஒரு 15 நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா எடுத்து குடிக்கணும். ஆக மொத்தம் குறையவே கூடாது, வயிறு ஃபுல்லாக இருக்கணும் உப்பு தண்ணி. குடித்து என்ன தெரியுங்களா, சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாதாரணமாக பேதி மருந்து சாப்பிட்டா தானே பேதி வரும், உப்பு தண்ணி குறைய குறைய குடிச்சு பாருங்கள். இது உள்ளே போய் மொத்த குடலையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒன்று எங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். தனித்தனியாக போயிட்டு வாங்க, மடி ஃபில் பண்ணணும். போயிட்டு வாங்க, மடி ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த முறையில் வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், வேறு எந்த ஒரு மருந்து மாத்திரம் எதுவுமே கிடையாது. குறைய குறைய குடிச்சிட்டே இருக்கணும், பேதி வந்துக்கிட்டே இருக்கணும். போகணும் வரணும் குடிக்கணும், போகணும் வரணும் குடிக்கணும். நல்லா தெம்பு இருக்கும், ஏன்னா உப்பு தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, உடம்பு வந்து தெம்பு கம்மியாகாது. பொதுவாக பேதி மருந்து சாப்பிட்டேன்னாவும் உடம்பு டல் ஆயிரும், ஏன்னா உடம்புக்கு தேவை உப்பு சர்க்கரை தண்ணி. இப்போ நம்ம உப்பும் தண்ணியும் கொடுக்கறனால உங்களுக்கு டயர்டாகாது. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஒரு 4 முறை 5 முறை போகலாம், சில பேருக்கு 2 முறை போகலாம், 8 முறை போகலாம். அதாவது நல்லா கேவீங்க, குடலில் மொத்த கழிவுகளும் வெளியே வர வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு பேதி வரும். எப்பொழுது குடல் சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அப்படியே தண்ணி தண்ணியாக வரும். முதல்ல மலம் வரும், அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சளாக நுர நுறையாக மஞ்சள் தண்ணி வரும், அப்புறம் வெள்ளையாக தண்ணி வருங்க. வெள்ளை தண்ணி வரும்பொழுது மோடி குடிக்கணும். வெள்ளை தண்ணி மொத்தம் வந்து திடீர்னு உங்களுக்கு மலமே வராது, குடிப்பீங்க 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 மலமே வராது. அப்போ என்ன அர்த்தம், குடல் மொத்தமாக சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்னாகும், குடித்து கீழே மலம் வரலையா, குடல் சுத்தமாயிருச்சா, உடனே என்னாகும், வாமிட் வரும். வாந்தி வர வரை குடிக்கணும். அதுக்கப்புறமா வாந்தி வரும்போது பாருங்கள், வயிற்றில் இருக்கிற சளி, பித்தம், மஞ்சளா, குப்பை எல்லாம் வெளியே வந்து விழுகுங்க. ஃபுல்லாக வாந்தி எடுக்கணும், விரலை உள்ளே விட்டு நல்லா வாந்தி எடுத்துட்டு, வாந்தி எடுத்ததுக்கப்புறமா குடிக்கூடாது, மறுபடி விரலை உள்ளே விடணும், வாந்தி எடுக்கணும், வயிற்று மொத்தம் சுத்தம் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், குடலும் சுத்தமாயிருச்சு, வயிறும் சுத்தமாயிருச்சு. இதுக்கப்புறமா படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு வயிறு கொஞ்சம் நல்லா பசி எடுத்தோடனே லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ்னால் சாதாரண தண்ணியில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கணும். அதுக்கப்புறம் பழச்சாறுகள் குடிக்கணும், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பழச்சாறுகள் குடிக்கணும். அதில் வெள்ளைச்சக்கரை போட்டக்கூடாது, சாதாரண பழச்சாறு. அதுக்கப்புறமா கஞ்சி குடிக்கணும், அன்னைக்கு அவ்வளோதான் டயட். அன்னைக்கு இந்த பூரி, சப்பாத்தி இதெல்லாம் தொடரக்கூடாது. அன்றைக்கி நீங்கள் குடிக்க வேண்டியது பழச்சாறு இல்லைன்னா கஞ்சி, சாதாரண கஞ்சி. தேவைப்பட்டால் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கஞ்சியில், அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. இப்படி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த உப்பு பேதி வைத்தியத்தை பண்ணிட்டீங்கன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாகுதுங்க. அருமையான திட்டங்க உப்பு பேதி வைத்தியம். ஒருவேளை சில பேருக்கு பேதி ஆகிறதுக்கு முன்னாலே வாந்தி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறதுன்னா, நீங்கள் நிறுத்திடக்கூடாது. பேதி ஆனதுக்கப்புறம் வாந்தி வந்தால் தான் நிறுத்தணும். சில பேர் குடிச்சு பழக்கம் இல்லையா, திடீர்னு குடிக்கிறீங்களா, வாந்தி வந்துடும், உடனே ஐ வாந்தி வந்துருச்சு அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. பேதி ஆகி முடித்து
அதுக்கப்புறம் வர வாந்தி தான் கிளைமேக்ஸ். முதல்லயே வாந்தி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மறுபடியும் மெதுவாக கொஞ்சம் குடித்து, கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் குறைக்கலாம், குறைச்சி உள்ள மறுபடி குடித்து அந்த பேதி ஆக வச்சு பேதியாகி அதுக்கப்புறம் வாந்தி வந்து அதுக்கப்புறம் தான் நிறுத்தணும். இந்த முறையை செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணலாங்க. உப்பு பேதி வைத்தியம். இந்த வைத்தியத்தை எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, மன்னிக்கணும், அவர் பேரோ ஊரோ எனக்கு மறந்துடுச்சு. இந்த பதிவை பார்த்த அவர் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, என்னை மன்னிச்சிருங்க. இதை சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் உங்கள் பேரையோ முகத்தையோ நான் ஞாபகம் வச்சுக்கல, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் ஃபாலோ செஞ்சேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பல பேர்த்துக்கிட்ட சொன்னேன், எல்லோரும் அதை செஞ்சாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த உப்பு பேதி வைத்தியத்தை 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இதன் மூலியமாக இயற்கை வைத்தியத்தை நாம் வளர்க்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம்.